வின்டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது உங்கள் குருஜி நேரம். ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்களை பத்தி நமக்காக நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் நீங்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி குருஜி ஐயா கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில ஐயா இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இன்றைக்கும் நீங்க கால் பண்ணி பேசலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444669506060. ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம் குருஜி ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற விண்டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விதான் நான் வச்சிருக்கேன். இந்த வாரம் முழுக்கவே இந்த விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி தான் கேட்க போறேன். அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கறது ரொம்ப வருட காலமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரு கொஞ்ச நாளா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ரீசெண்டா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் பல கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது, இவர் இப்படியேதான் சொல்லுவாரு வரவே மாட்டார்னு. அதுக்கேத்த மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவரு நான் அரசியலுக்கு வரமாட்டேன், அப்படியே வந்தாலும் என்னோட கட்சி இருக்கும், நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான தகவல் கொடுத்துட்டாரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும், ஜோதிட ரீதியா உங்களுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம், ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரம், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லல. சமீபத்தில் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அரசியல் கட்சி துவங்கப் போகிறேன் ஆனால் நான் முதலமைச்சராக மாட்டேன், இன்னொருத்தரை முதலமைச்சராக்கிறேன். சிஸ்டம் வந்து, அதாவது கீழிருந்து மேலாக இந்த நாட்டினுடைய ஒரு சிஸ்டம் சரி செய்யப்பட வேண்டும், நல்லவர்கள் முன்னே வர வேண்டும், அதைவிட மேலாக மக்கள் அனைவரும் இப்போது இருக்கின்ற சில அராஜகங்களுக்கு, ஊழலுக்கு, ஒரு முறையற்ற செயல்களுக்கு, முறைகேடுகளுக்கு எதிராக ஒரு கிளர்ந்து எழுந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். அந்த புரட்சி ஏற்படுவதற்கு துணையாக என்னுடைய ரசிகர் மன்ற தோழர்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக தான் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆகவே அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த இடத்துலையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. தான் வந்து முதலமைச்சர் பதவிக்கு தயாராக இல்லை. என்னுடைய கட்சி ஜெயிக்கும் போது ஏப்ரல் மாதத்திலேயே என்னமோ இன்னும் ஒரு சில வாரங்களில், ஒரு சில மாதங்களில் நான் வந்து கட்சியை ஆரம்பித்து வைப்பேன். அந்த கட்சியை ஆரம்பித்த உடனே வர்ற எலெக்ஷனில் அந்த கட்சி பங்கேற்கும். என்னுடைய சார்பில் நான் நிச்சயமாக உறுதியாக முதலமைச்சர் ஆக மாட்டேன், அதற்கு பதிலாக நான் இன்னொரு சில முதலமைச்சராக வருவதற்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு தான் என்னுடைய அறிவுக்கேற்ற வரை அவருடைய பேட்டியை நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் அரசு எல்லா ஜோதிடர்கள்ட்டையும், ஒரு குறிப்பாக பிரபல ஜோதிடர்கள் எல்லார்ட்டையுமே, அல்லது தனக்கு தெரிந்த ஜோதிடர்கள் எல்லார்ட்டையுமே வந்து எல்லாருமே ரஜினியின் பால் அன்பு கொண்ட ரசிகர்களாக இருக்கட்டும், அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும், அவருடைய நலம் விரும்பிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த கேள்வி கேட்குறது தான். இதற்கு நான் சுருக்கமாக பதில் சொல்லணும்னா, இதே போல் 2017 ஒரு முறை ரஜினி என்ன சொன்னார்னா, அவருடைய பேச்சின் இறுதியில் ஒரு தடவை சொன்னார், யுத்தம் வரும்போது, யுத்தம் என்பதை சட்டமன்ற தேர்தல் என்பதாக சொன்னார், இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது, யுத்தம் வரும்போது பார்த்து கொள்ளலாம், அது வரைக்கும் நீங்கள் வேலையை செய்யுங்க, சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம வந்து என்னன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அவருடைய பேச்சின் இறுதியில் முத்தாய்ப்பாக சொன்னார். அது அநேகமாக 2017 மே மாதமாக இருக்கும் நினைக்கிறேன். 2017 மே மாதம் 18 நினைக்கிறேன், 2017 மே 18 ரஜினிகாந்த் அவர்கள் யுத்தம் வரும்போது பார்த்து கொள்ளலாம், அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவருடைய தம்பிகளுக்கு அதை வந்து ஒரு கட்டளையாகவே சொன்னார். அந்த நேரத்தில் நான் அடுத்த நாள் வந்து நான் மாலை மலரில் எழுதின சில கட்டுரைகளில், ஒரு இரண்டு நாள் தொடர்ச்சியான கட்டுரைகளில் அவருடைய ஜாதகத்தை விளக்கி எழுதியிருந்தேன். அதில் முத்தாய்ப்பாக நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ரஜினிக்கு வந்து முதல்வராகும் யோகம் இல்லை அப்படின்றத நான் தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த எப்போவுமே வளவலா குலகலா இந்த மாதிரி வந்து பிறந்தால் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், இல்லைனா பொம்பளை பிள்ளை பிறக்கும் இப்படின்ற எழுதுகின்ற பழக்கம் எனக்கு என்றைக்குமே கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக நான் அறிந்த வகையில் இந்த ஜோதிட உண்மைகள் என்ன அப்படின்றத தெளிவாகவே எழுதி விடுவேன். அதைவிட மிக முக்கியம், ஜோதிடம் என்பது நிச்சயமாக ஒரு அனுமான கலை அல்ல. இது வந்து 2 2 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியான விதிகளுக்கு உட்பட்ட கலை. இங்கே 2 2 4 பதிலாக 3 3 யாருமே சொல்ல முடியாது. உங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு, அதாவது இந்த 2 2 4 என்று சொல்வதற்கு
உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முழுமையான அனுபவம் ஜோதிடத்தில் வேணும். ஒருவருடைய ஜாதகத்தின் உண்மையான பிறந்த நேரத்தின் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகம் கிடைக்கும் போது அப்போ அவருடைய ஜாதகத்தில் அவர் என்ன விதமான பலன்களை தருவார் பெறுவார் அப்படி அவர் எந்தவாக இருப்பார் அப்படிங்கிறத வந்து மிக மூல விதிகள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்குது. நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில் தான் உங்களுடைய கவனக்குறைவுகளோ அல்லது உங்களுடைய பலன் சொல்வதில் உள்ள தடுமாற்றங்களோ இருக்குமே தவிர, நான் அடிக்கடி சொல்வதை போல ஜோதிடம் என்பது நிலையானது, ஜோதிடர் என்பது தான் குழம்புறாரே தவிர, ஜோதிடம் ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் இந்த இடத்துல இந்த பலன் தான்றதுல ஜோதிடம் உறுதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பலனை கண்டுபிடிப்பதில் தான் ஜோதிடர் வந்து தடுமாறுகிறார். சரி, இப்போ ரஜினி வந்து நான் 2017 நான் எழுதியிருக்கிறேன், ரைட்டிங்லேயே எழுதியிருக்கிறேன், சமூக ஊடகங்கள்லேயும் தெரியும், சோஷியல் மீடியாக்கள் அதற்கான பரவலான விமர்சனங்கள் வேற வந்தன. நீ என்ன கடவுளா, ஜோதிடன் என்பவன் ஒரு தடவை கூட கடவுளே கிடையாது, ரஜினி முதல்வராக மாட்டார் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கிறீங்க, இது பொய்க்கும், ஜோதிடன் வந்து கடவுள் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு கூட நிறைய விமர்சனங்கள் எங்களுக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கும் வந்தது. சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஆர்டிக்கலை போட்டு நிறைய பேர் வந்து ஒரு எதிர்மறையான கமெண்ட் எல்லாம் வேற கொடுத்துருந்தாங்க. ஆயினும் அவர்களுக்கும் நான் ஒன்று சொன்னேன், ஜோதிடன் ஒரு காலத்திலேயும் கடவுள் கிடையாது, ஆனால் ஜோதிடம் கடவுள் தன்மை வாய்ந்தது. ஜோதிடம் ஒரு நாளும் ஜோதிடர் நான் உட்பட எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக கடவுள்ன்ற ஒரு இதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எல்லா ஜோதிடர்களும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்து பரம்பொருளுக்கு இணையானது, அல்லது பரம்பொருள் தான் ஜோதிடம், ஜோதிடம் தான் பரம்பொருள். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை உணர்கின்ற விதத்தில் தான் ஒரு ஜோதிடருடைய மேதமை தன்மை அடங்கியிருக்கின்ற அப்படிங்கிறது அடிப்படையில் 2017 மே மாதம் 19-20 தேதிகளில் நான் மாலை மலரில் எழுதின கட்டுரைகள்லேயே ரஜினிக்கு ஒரு நாளும் முதல்வராக அமைப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருந்தேன். அதை விட மிக முக்கிய என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு முதிய அரசன், அதாவது தன்னுடைய பட்டத்து இளவரசனை அரியணையில் சிம்மாசனத்தில் அமர்த்திவிட்டு அவனுக்கு பின்னால் இருந்து ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு முதிய அரசனை போல, அதாவது அரசாங்கத்தில் தான் சொல்லும் எதுவும் நடக்கும், ஆனால் தான் அரசன் இல்லை, அந்த அரசாங்கத்தை பின்னால் இருந்து இயக்குபவராக இருப்பார் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து ரஜினிகாந்திற்கு இருக்கிறதே தவிர, நிச்சயமாக அவர் ஒரு நாளும் தமிழக அரசியலின் உச்ச பதவியை அடைய முடியாது அப்படின்னு நான் 2017 மே மாதம் 19-20 தேதிகளில் மாலை மலர் கட்டுரைகளில் எழுதியிருந்தேன். அதைத்தான் இப்போ வந்து உச்ச நட்சத்திரம் அவர்கள் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டேன், எனக்கு பதிலாக என்னுடைய கட்சியின் சார்பில் இன்னொருத்தர் வந்து நாங்கள் முதலமைச்சராக இது பண்ணுவோம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரே தவிர, சில பேருக்கு அதுலேயும் அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருந்தேன், ரஜினிக்கு முதல்வராகும் எண்ணமே கூட கிடையாது, நம்ம தான் வந்து அவரை புஷ் பண்ணுறமே தவிர அவருக்கு வந்து அந்த எண்ணமே கூட கிடையாது அப்படிங்கிறதையும் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஏன்னா ஜோதிட ரீதியாக மறுபடியும் வந்துடும், ஜோதிட ரீதியாக தலைமை தாங்க வைக்கின்ற கிரகம் அப்படிங்கிறது சூரியன். ஒருவர் வந்து ஒரு மாநிலத்தின் தலைமையாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாட்டின் தலைமையாக இருக்கட்டும், அல்லது ஒரு அலுவலகத்தின் தலைமையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, ஒரு 15 நீங்கள் மேனேஜராக இருக்கிறீங்கன்னா அந்த 15 நீங்கள் மேனேஜராக இருக்கிறதுக்கு கூட சூரியனின் தயவு தேவை. ஒரு மிகப்பெரிய சூரியன், ஒரு சூரியன் எப்படி இருக்கிறாரோ, சூரியன் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ, ஒருவருடைய ஜாதகத்தில் தலைமை தாங்க வைக்கும் கிரகமான சூரியனின் நிலையை பொறுத்து, அந்த சூரியனின் சுபத்துவ தன்மையை பொறுத்து ஒருவர் நாட்டின் பிரதமராக இருக்கிறார், அடுத்து மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார், அல்லது ஒரு சிறிய அலுவலகத்தின் மேனேஜராகவோ முதலாளியாகவோ இருக்கிறார் அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த சூரியனை எங்கேயாவது பங்கப்பட்ட கிரகங்கள், ஒளி கிரகங்கள் இல்லாத, சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம், சனி ராகுன்றது இருள் கிரகம்னு சொல்லுவோம். அப்போ அந்த சனியோ ராகுவோ சூரியனோடு தொடர்பு கொள்ளும் நேரங்களில் ஒருவருடைய தலைமை தாங்கும் பண்பு அல்லது தலைமை தாங்கும் பொறுமை குறைந்து கொண்டே வரும். ஒரு தலைமை தாங்குவதற்கும் வந்து ஒரு பெரிய பொறுமை அவசியம், ஒரு அதிகார பண்பு அவசியம், ஒரு எதிலையும் சீர்தூக்கி பார்த்து நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு இது அவசியம். அவசரப்படுறவங்களோ அல்லது ஒரு அதிகமான நிதானமாக இருப்பவர்களோ ரெண்டுக்கும் ரெண்டுமே சேர்ந்திருக்கிறது வந்து ஒரு தலைமை தாங்குகிற பண்பாக இருக்காது. ஆக சூரியன் எவருக்கு ஒருவருக்கு வலுவளக்கிறதோ அவர் வந்து தலைமை தாங்கும் அமைப்பிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்குவார். அந்த அமைப்பு ரஜினிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான், அதாவது இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி கேதுவோடு சேர்ந்த சனி நான்காம் இடத்தில் இருக்கின்ற சூரியனை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்கிறது. இந்த அமைப்பில் வந்து சூரியன் திக்பலம் இழந்திருக்கிறார், அவருடைய சிம்ம லக்னத்திற்கு அதிபதியான லக்னாதிபதியான சூரியனே திக்பலம் இழந்திருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையிலையும், தற்போது ரஜினிக்கு மகர ராசியாகி அவருக்கு அந்த ஏழரை சனி அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறது, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், இப்போது அவருக்கு வந்து கோட்சார நிலைமைகளும் அவருடைய புதன் தசாபக்தி அமைப்புகளும் சரியாக இல்லை அப்படிங்கிற நிலைமையில அவரால் வந்து அந்த உயரிய பதவியை அடைய முடியாது அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இன்னொன்று வேற நான் சொல்லுவேன், அதாவது ஒரு ராகு தசை, ரஜினி வந்து இன்றைக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், இன்றைக்கும் அவருக்கு 70 ஆகிறது, இந்த 70 வயதில் 60 வயதில் வந்து MGR அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டார்,
சிஎம்மா வந்துட்டார். 70 வயதுலேயும் இன்னும் கலைத்துறையில் வந்து ரிட்டையர்ட் ஆகாமல் தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு தானே இன்றும் முதல் நட்சத்திரமாக முதல் சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய சுக்கிரனும் ராகு காம்பினேஷன் தான். ராகு திசையில தான் அவர் வந்து. ராகுவை பற்றி நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன், ராகுவை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ராகு வந்து சினிமா துறை அப்படின்னு வந்துட்டாலே ராகு தான் ஒருவருக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்க வேண்டும். ஒருவரை வந்து சாதாரண ஒரு கோபுரத்தின் அடியில் இருக்கின்ற ஒருவரை கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடியவர் ராகு தான் அப்படிங்கிற வகையில் ராகு தான் வந்து அவரை வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக கொண்டு வந்தார். சினிமா துறைக்கு அவர் வந்தது ராகு திசையில தான் வந்தார். குரு திசையில் ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு, சனி திசையில் மிக பிரபலமான ஒரு அமைப்பை அடைந்தார். இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து அவருடைய ஜாதக ரீதியில் கலைத்துறையில் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே தவிர அரசியல் துறையில் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அதை நான் அந்த கட்டுரையிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதாவது கலைத்துறையில் ஒருவர் வசீகரமான தலைவராக இருப்பது என்பது வேறு, எம்ஜிஆருக்கே கிடைக்காத ஒரு புகழ் வந்து நிச்சயமாக ரஜினி அவர்களுக்கு கிடைத்தது. இன்னும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே தெரியாது. தமிழ்நாட்டை தாண்டி அவர் இந்திக்கு போகலை, அவர் இந்தியில் சினிமா நடிக்கலை, அதர் லாங்குவேஜில் இல்லை, தமிழில் மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்கள் சாதித்தார்களே தவிர. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு முகம். சைனாவில் கூட அவர் வந்து ரொம்ப பிரபலமான ஆள் தான். கிழக்கு நாடுகளில் அவருடைய படங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட உலக மொழிகளில், சிங்கப்பூர், மலேசியா, சைனா எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு அந்தந்த சீன மொழியிலேயே கூட டப்பிங் செய்யப்பட்டு அவர் அங்கேயும் பிரபலமான ஆளாக ஒரு உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். எம்ஜிஆருக்கு கூட கிடைக்காத ஒரு அமைப்பு அது. அதற்கு அவருடைய சுக்கிரன் வந்து மிக வலுவாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது நிச்சயமாக ஒருவர் வந்து கலைத்துறையில் சாதிக்கலாம். ஆனால் அரசியல் என்பது ஒரு முதல்வர் பதவி என்பது அப்படி அல்ல. அந்த முதல்வர் பதவி என்பது நிச்சயமாக ஒரு அனைத்து அதிகார அமைப்புகளும் சல்யூட் அடிக்கிற அமைப்பு. ஒரு காவல்துறை தலைவராக இருக்கட்டும், ஒரு யூனிஃபார்ம் அணிந்த ஒரு பெரியதாக இருக்கட்டும், ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய, ஒரு இறங்கி வந்தவனே காரை விட்டு இறங்கி வந்தவனே சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நடிகருக்கு கிடைக்காத ஒரு மரபு சார்ந்த மரியாதையும் ஒரு வணக்கமும் கண்டிப்பாக முதல்வருக்கு கிடைக்கும். அந்த முதல்வருக்கு கிடைக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஜாதகமாக இருக்கணும்னா அது வேற மாதிரியான ஜாதகம். அதற்கு வந்து அந்த சூரியன், குரு, செவ்வாய் போன்றவைகள் மிக வலுவாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பு ரஜினிக்கு நிச்சயமாக இல்லை அப்படின்னு எழுதியிருந்தேன். ஏனென்றால் சூரியனும் திக்பலம் இழந்திருக்கிறார், குருவும் திக்பலம் இழந்திருக்கிறார், செவ்வாயே உச்சமாக இருந்தாலும் அவர் சந்திரனோடு இணைந்து ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார். இது போன்ற அமைப்புகள் உள்ளவர் ஒரு கலைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்க முடியுமே தவிர அரசியல் துறையில் அனைத்து அதிகார அமைப்புகளும் சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க முடியாது அப்படின்றத எழுதியிருந்தேன். அதைத்தான் உச்ச நட்சத்திரம் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த இதில் ஆசை இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆயினும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவே இருப்பார். ஏன்னா அந்த மறைமுகமான அரசியல் அமைப்புன்னு சொல்லுவோம். அதாவது நான் வேடிக்கையாக கூட சொல்லுவேன், கலெக்டரை விட கலெக்டருடைய மனைவிக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தின்னு சொல்லுவேன். இதை வந்து மறைமுக அதிகாரம்னு சொல்லுவோம். சென்ற ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து மறைமுகமான ஒரு சக்தியாக, மறைமுகமான ஒரு தோழமையாக இருந்தார்கள். அவர்கள் வந்து ஒரு அவர்கள் சொன்னால் எதுவும் நடக்கும், அவரே வந்து அதிகார மையம் அப்படிங்கிற அளவில் இருந்தது. அதுபோன்ற அமைப்புகள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு, சிம்மம் வலுவாக பிறந்தவர்களுக்கு, உதாரணமாக சிம்மம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வலுவாகவே இருக்கிறது. சிம்மத்தை குறிபார்த்து சிம்மம் வலுவாகவே இருக்கின்ற நிலைமையில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிச்சசயமாக இருப்பார்கள். அவரே வந்து விரும்பித்தான் தன்னுடைய எனக்கு வந்து இந்த முதல்வர் பதவி வேண்டாம், நான் இன்னொருவரை முதல்வராக்குகிறேன், ஏன்னா எனக்கு அந்த அமைப்புகள் சரியாக வரலை எனக்கு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு நிச்சயமான ஒரு தன்மையோடு முதல்வர் பதவியை இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கிறாரே, அல்லது இன்னொருவரை முதல்வராக உருவாக்குகிறாரே தவிர நிச்சயமாக அவர் அரசியல் வேண்டாம், அரசியல் இல்லைன்னு அவர் சொல்லலை. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குகிறாரோ இல்லையோ, தொடங்கி விட்டாரோ இல்லையோ, தொடங்க போகிறாரோ இல்லையோ, ரஜினிகாந்த் என்கிற சூப்பர் ஸ்டார் நிச்சயமாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கட்சியில் அரசியல் சார்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறாருன்றதான் உண்மை. ஏன் சொன்னால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் மன்றம் இருக்கிறது. அந்த ரசிகர் மன்றத்திற்கு அரசியல் கட்சியைப் போலவே மாவட்ட செயலாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் அனைத்து பேருமே இருக்கிறாங்க. ரசிகர் மன்றத்திற்கும் அரசியல் கட்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை தான் அரசியல் கட்சியாக மாற்றி பதிவு செய்தார். ஒரு பெயர் மாத்துறதுனால வந்து எந்த ஒரு இயக்கமும் அமைப்பும் வேற எதுவும் இதாக போறதில்லை. ரஜினியுடைய இன்றைய அரசியல் ரசிகர் மன்றம் தான் நாளைய ஒரு சட்ட ரீதியிலான பெயர் மாற்றி அரசியல் கட்சியாக ஆக போகிறது. அதனால வந்து
சட்ட ரீதியாகத்தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லையே தவிர ஜோதிட ரீதியாக அவர் உண்மையில் ஒரு அரசியல் தலைவர் தான். அவருடைய ரசிகரமன்ற அரசியல் கட்சி தான். நான் அதை கூட வேடிக்கை எழுதியிருந்தேன். ராதா அப்படிங்கிற என்னுடைய மனைவியை கீதான்னு பேர் மாற்றிட்டா உடனே என்னுடைய மனைவி இல்லாமல் போய்விடுவதில்லை, அவர் வந்து வேறொரு பெண்ணாகவும் மாறிட போவதில்லை. அதனால அரசியல் கட்சியை ரஜினி அவர்கள் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே ரசிகரமன்றம் என்ற பெயரில் ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் உண்மை. அதை வந்து ஒரு பெயர் மாத்துறது மட்டும்தான் வந்து ஒரு சிறிய சடங்கு மட்டும்தான், அவரு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சிறிய சடங்கு, ஒரு சிறிய அமைப்பு வேலை மட்டும்தான் செய்ய வேண்டியிருக்க தவிர. ஆகவே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இருக்கிறார் என்பதே சரி. அவருடைய அரசியல் கட்சி அவருடைய ரசிகர் மன்றம் என்று ஒன்றுதான். ஆகவே இப்போதே அவருடைய நிலை வந்து என்னன்னா, நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன். அது ஏற்கனவே நான் ஜோதிட ரீதியாக சில நேர இதில் சொன்ன அவர் இன்றைக்கு ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார் என சொல்லலாம். ஆகவே என்றென்றைக்கும் ஜோதிடம் ஜெயிக்கும், ஜோதிடம் பிழையாக போய்விடலாம், ஜோதிடம் கணிப்பது தவறாக போய்விடலாம், ஆனால் ஜோதிடம் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஜோதிட ரீதியாக பதில் சொல்லணும்னா கூட நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் அவரே வந்து ஒத்துக்கிட்டார், நான் வந்து முதலமைச்சராக மாட்டேன், எனக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க அப்ப சொல்லும்பொழுது கூட நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இது சாத்தியமாகுமா, ஆனா இப்ப தெரிஞ்சிருக்கும் நீங்க அப்ப சொன்னது உண்மையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, இப்ப வந்து முன்ன மாதிரி கிடையாது. இப்ப சமூக ஊடகங்கள்ல பின்னூட்டங்கள் உடனே அப்படியே கொடுத்துட்றாங்க.